நடிகர் விஜய் புதிதாக கட்சி தொடங்கியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவ்வளவுதான் என நடிகர் வடிவேலு நகைச்சுவையாக பதிலளித்தார். ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலில் நடிகர் வடிவேலு சாமி தரிசனம் செய்தார். அவரது தாயார் மறைந்து ஒரு வருடமான நிலையில் மோட்ச தீபம் ஏற்றி ராமநாதசாமி பர்வதவர்த்தினி அம்பாளை வணங்கினார். கோயிலுக்கு வருகை தந்த வடிவேலுவை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் போட்டி போட்டனர். பின்னர் நடிகர் வடிவேலுவுடன் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோயில் பிரகாரத்தில் வலம் வந்த வடிவேலுவை செய்தியாளர்கள் வழிமறித்து பேட்டி எடுத்தனர். அப்போது நடிகர் விஜயின் புதிய கட்சி தொடக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார். செய்தியாளர்களின் முந்தைய கேள்விக்கு பதிலளித்தவுடன் அவ்வளவுதான் என்று கூறிய வடிவேலு, விஜயின் புதிய கட்சி குறித்த கேள்விக்கும் அவ்வளவுதான் என்றும் செய்தியாளர்களை வழிவிடும்படியும் சைகை செய்து கிளம்பினார். नहीं सचमुच ये बीजेपी के लोगों को कुत्तों से ऑब्सेशन क्या है, कुत्तों ने क्या बिगाड़ा है? நாய்க்கு வழங்கிய பிஸ்கட்டை கட்சி தொண்டருக்கு வழங்கியதன் மூலம் காங்கிரஸ் தொண்டர்களை அவமதித்து விட்டதாக பாஜகவினர் சிலர் முன்வைத்த கருத்துக்கு ராகுல் பதில்தான் இது. பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது ராகுல் காந்தி நாய்க்கு பிஸ்கட் வழங்கியதாகவும் அதை நாய் சாப்பிட மறுத்ததும் அருகே இருந்த தொண்டருக்கு அதே பிஸ்கட்டை வழங்கியதாகவும் பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஒருங்கிணைப்பாளரான அமித் மால்வியா விமர்சித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கமளித்த ராகுல், செல்லப்பிராணியை வைத்திருந்த நபர் காங்கிரஸ் கட்சி தொண்டர் அல்ல என்றும் யாரையும் தாம் அவமதிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதனிடையே நாயின் உரிமையாளர் ராகுல் காந்தியின் செயலால் மகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். देखिए उसको बिस्कुट दिया गया है।